வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் வெஜ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொத்து. அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 8 வரமிளகா. நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப, 1 கொத்து கருவேப்பில. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நான் வந்து 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், சின்ன கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். 10 வெங்காயம் எடுக்கணும், சின்ன வெங்காயம். 10 கத்திரிக்காய், 10 வெங்காயம், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இதை ஊற போட்டுக்கோங்க வெண்ணியில். ஸோ நான் அந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து இப்போ உரித்து வச்சுட்டேன் முழுசாக. கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தை நம்ம முழுசாக அப்படியே தான் சேர்க்க போகிறோம். அதே நம்ம உரித்து வச்சா போதும், எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணிக்கலாம், எண்ணெய் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல அதில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தனியாவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணும் வாசனை வர்றது வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐட்டமாக அடுத்தடுத்து நம்ம சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து ரோஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து கடலைப்பருப்பு போடுறோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறவு நம்ம ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போடுறோம். இந்த தக்காளி கத்திரிக்காய் கொத்து வந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுங்க. இந்த மாதிரி 3 சேர்த்து நல்ல வாசனை வர்றது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறவு நம்ம வரமிளகாவும் பெருங்காயம் போடணுங்க. இதை நான் முதல்ல சொல்லலை. ஸோ கொஞ்சம் 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடணும். போட்டுட்டு திரும்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வரும் இப்பயே. இதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்த வரமிளகாவை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த 6 வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை நான் பவுடர் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் அடுத்ததாக கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கி பண்ணுறதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கத்திரிக்காய் அந்த கசப்பை எடுத்துரும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் கத்திரிக்காயையும் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை வந்து ஒரு கரெக்டாக 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது அப்படியே சுருண்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்துடும். அது அளவுக்கு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி இந்த லெவல் ஆன வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் அழகாக கலர்லாம் மாறி வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட இதையும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதையும் சேர்த்து இதில் போட்டு இந்த பாருங்கள் நான் புளி ஆட் பண்ணிட்டேன். நம்ம வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். போட்டுட்டு கடுகுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்ல கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பில, இந்த இடத்துல நீங்கள் வரமிளகா போட்டுனாலும் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா தேவைப்பட்டால். இப்போ நான் திரும்பவும் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை கருவேப்பில வாசனை நல்லெண்ணெயோடு சேர்ந்து வரைச்சு அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு நல்லா இதை வந்து நீங்கள் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செமி கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்ல தண்ணியாக நிறையா ஊற்றி கூட நீங்கள் வந்து புளித்தண்ணியை நிறையா கரைச்சி கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து புளியை போட்டு அரைச்சதுனால நான் புளித்தண்ணி ஊற்றலை. நீங்கள் வேணும்னா புளித்தண்ணி ஊற்றியும் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா தண்ணியாகவும் ஆயிரும், ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வழிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றினா ஊற்றிக்கலாம், இல்லை நான் வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் புளியை ஆல்ரெடி நான் மிக்சியில் அரைச்சதுனால. ஸோ இந்த மாதிரி நல்ல குழம்பு
வதக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இது கெடாது. நீங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சுக்கலாம், டூ டேஸ் த்ரீ டேஸ்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போடணும். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க, ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கொதித்து சுருண்டு வந்துடும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ நாள் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ண போகிறேன், ஏன்னா நான் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போவே நம்ம நல்லா நமக்கு வாசனை நல்லா வருது. நல்லெண்ணெய் வாசனை, அப்புறம் அந்த பவுடர் வாசனை எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வருது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப எவ்வளோ உப்பு போடணுமோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக வரணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் இது வந்து நேரம் ஆகாக ரொம்ப கட்டியாகும், ஸோ நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றுனா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, இது செஞ்சு பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப நன்றிங்க. இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் நாங்கள் போடுறோம். இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றிங்க.